தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளை டிஎன்ஏ பரிசோதனை செய்யும் பணியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் சிவகலை பகுதியில் கடந்த மே மாதம் முதல் தொல்லியல் துறை சார்பில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் தற்போது வரை முப்பத்தோரு முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து முதுமக்கள் தாழிகளை திறந்து அவற்றில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்ய அண்மையில் முடிவு செய்யப்பட்டது அதன்படி இவை எத்தனை ஆண்டுகள் பழமையானவை என்பதை கண்டறிய தாழிகளில் கிடைத்த எலும்பு மற்றும் பழங்கால பொருட்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் இவற்றை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு சென்று டிஎன்ஏ பரிசோதனை செய்ய தொடங்கியுள்ளது இதன் முடிவுகள் கிடைத்த பின் பண்டைய தமிழர்களின் தொன்மையும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வாழ்ந்த மக்களின் நாகரிகமும் வெளி உலகத்திற்கு தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது